கொடநாடு கொலை சம்பவம் தொடர்பாக விசாரணைக்காக கோவில் பூசாரி மற்றும் வங்கி மேலாளர் ஆகியோர் கோவை சிபிசிஐடி அலுவலகத்தில் இன்று ஆஜராகினர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான நீலகிரியில் உள்ள கொடநாடு எஸ்டேட்டில் கடந்த 2017 காவலாளி ஓம் பகதூர் கொலை செய்யப்பட்டார். கொடநாடு பங்களாவில் புகுந்த கொள்ளை கும்பல் ஏராளமான ஆவணங்கள் மற்றும் பொருட்களை கொள்ளையடித்து சென்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக சயான், வாளையார், மனோஜ் உள்ளிட்ட 19 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கார் ஓட்டுநர் கனகராஜ் சாலை விபத்தில் உயிரிழந்தார். இந்நிலையில் கொடநாடு எஸ்டேட்டில் பல ஆண்டுகளாக கோவில் பூசாரியாக இருந்து வரும் விக்னேஷ் என்ற நபர் மற்றும் புதுச்சேரி மாநில வங்கி மேலாளர் ஆகியோர் இன்று கோவையில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்திற்கு இருவரும் நேரில் விசாரணைக்கு ஆஜராகினர். இருவரிடமும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனா்.